தாயாய் தந்தையாய், எங்களை காக்க வந்த கர்ணனாய், நல்ல தலைவனாய், எங்களை வழிநடத்திச் செல்லும் எங்கள் ஐயா டாக்டர் ஜேகேகே முனிராஜா அவர்களின் பார்வையில் வேர்ல்ட் ஃபிசியோதெரபி டே. It's wonderful that you are taking an initiative, the Department of Physiotherapy, and you are celebrating the World Physiotherapy Day. Let me congratulate all the physiotherapists all over the world. Humanity is up to God. Whereas you physiotherapy people, doing it so well. Continue the good work on this World Physiotherapy Day. I want to congratulate all the physiotherapists, and have a goal in life and march towards your goal and achieve it. Plan to achieve and work hard according to your wishes and see that you achieve the goal whatever you have. With these few wishes, I want to wish all of you have a great career and great life and create happiness in you, and enjoy your profession and enrich your profession with the knowledge what you have. You impart the knowledge to your students who come to you to learn, and give them all the best you can do. May God bless you. May God bless you. I bear best wishes to all of you. Thank you. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம், அதன் இறுதியில் கைகள் இழந்து கால்கள் இழந்து பரிதவித்துக் கொண்டிருந்த மக்களை தம் கரங்கள் கொண்டு காப்பாற்றுகிறார்கள் ஃபிசியோதெரபிஸ்ட். இதுதான் ஃபிசியோதெரபி பிறந்த இடம். இது இந்தியாவின் நுழைவாயில் மட்டுமல்ல, நமது ஃபிசியோதெரபியும் இந்தியாவில் உதயமான இடம் இதுதான். அடுத்ததாக தமிழ்நாட்டில் முதல் முதலில் அறிமுகமானது GCP என்று அழைக்கப்படும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி, சென்னை மற்றும் திருச்சி. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1993 ஆண்டு தன் நிலையை நிலைப்படுத்த ஃபிசியோதெரபியானது எங்கள் தாளாளர் டாக்டர் ஜேகேகே முனிராஜா ஐயா அவர்களால் நமது கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கொடுத்தது. இங்கு கல்வி பயின்ற மாணவ மாணவியர் கனடா, அமெரிக்கா, லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா போன்ற மேலை நாடுகளில் பணிபுரிந்து வருகிறார்கள். நமது கல்லூரி மாணவ மாணவியர் முதுகலை படிப்பில் முதலாம் இடமும், இளநிலை படிப்பில் இரண்டு முறை தங்கப்பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளனர். மருந்துகளுக்கு மாற்றாக மருந்தில்லா மருத்துவம்தான் இந்த இயன்முறை மருத்துவம். நம் மனித உடலில் அளவில்லா நோய்கள் உருவாகி மனிதனை இயங்க விடாமல் செய்கின்றது. உதாரணமாக பக்கவாதம், முகவாதம், முடக்குவாதம், இளம்பிள்ளைவாதம், மூளை குறைபாடு, தசை சிதைவு, மூட்டு தேய்மானம், சுளுக்கு, எலும்பு முறிவு போன்ற நோய்கள் மனிதனின் செயலை செயல் இழக்கச் செய்கிறது. இவ்வாறான நோய்களுக்கு மின்கருவி சிகிச்சை, ஒளிக்கதிர் சிகிச்சை, நீர்நிலை சிகிச்சை மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்கள் மூலம் இயன்முறை சிகிச்சை நமது கல்லூரியில் இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது. சுட்டெரிக்கும் சூரியனாய், சுடாத சந்திரனாய், இருளை விரட்டும் பிரகாசமாய், எங்கள் கல்லூரியின் குலவிளக்காய் திகழும்
துணை தாளாளர் திரு ஜே கே எம் ஜெயபிரகாஷ் அவர்களின் சிற்றுரை. வேர்ல்டு பிசியோதெரபி டேக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிரச்சனை வந்து, நாங்கள் விளையாண்டே இருக்கோம், டென்னிஸு மற்ற விளையாட்டெல்லாம் விளையாடுறப்போ எங்களுக்கு உடல் வலி எல்லாம் வருது. 40 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வர்ற மாதிரி கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு எப்படியும் வலியெல்லாம் வருது. அந்த வலி போக்குறதுக்கொசரம் உங்கள் ட்ரீட்மெண்ட்டு வெறும் ரொம்ப உபயோகமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும் கால் வலி, கால் சுளிக்கிறது, இந்த மாதிரி குதிக்கால் வலி, அந்த மாதிரி நிறையா வரும். அதுக்கெல்லாம் உங்கள் ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஒரு வாரம் மேக்ஸிமம் 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரி உங்களுடைய ட்ரீட்மெண்ட்னால சீக்கிரம் குணமாகுது. மெடிசினல் எடுத்தால் எங்களுக்கு வந்து அந்த ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தான் அது பயனாக இருக்குது. பட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப மெடிசின் இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் நல்லபடியாக பண்ணுறதுனால இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. இந்த ஃபிசியோதெரப்பினால் மக்கள் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்காங்க. அந்த பயனை வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்டர் வெர்டிபிரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்று அழைக்கப்படும் ஜவ்வு அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்து தற்பொழுது பூரண குணமடைந்த ட்ரஸ்டி மிஸ்டர் பி ஏ சந்திரசேகரன் அவர்களின் சிறப்புரை. வணக்கம். என் பேரு சந்திரசேகரன். எல்லாரும் என்ன மாமாய் சந்திரசேகரன் கூப்பிடுவாங்க. நான் வந்து கடந்த 27/10/2010 உணர்வு இல்லாமல் பாதத்தில் தெரியும், எதுவுமே உணர்வு இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டு பாத்ரூம் போகிற உடல் பாதைகள் உடல் பாதைகள் வரதே எனக்கு தெரியாத நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பெண்மக்கள் பேர் டாக்டர்கிட்ட திருச்சோட ஆர்த்தோ டாக்டர்கிட்டையும் ஈரோடு நரம்பியல் டாக்டர்கிட்டையும் கூட்டிட்டு போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல L1 தவிர L2, L3, L4, L5 நாலு இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. இதை ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் மல்லமுள்ளதாக ஆகும். இதுக்கு ஃபிசியோதெரபி தான் சிறந்த வைத்தியம், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. தண்டவடத்தில் எக்காரத்தை கொண்டு ஆபரேஷனுக்கு போகாது. உங்களுக்கு ஏஜ் ஆனதுனால முதுகு தண்டவடத்தில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் நான் என்ன பண்ணுறது பார்க்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த என்னென்ன இந்த மாதிரி லைஃப் எனக்கு தேவையாகும், உடலை மாற்றிட்டா என்னன்னு என் நண்பர்கிட்ட சொல்லி வருத்தப்படுறப்ப என் நண்பர்கள் மூலம் நம்மளுடைய தாடர் டாக்டர் ஜே கே கே முனிராஜ் அவர்களுக்கு தவறு போக அவர் எதுக்கு அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன். நம்மகிட்ட எல்லா வசதியும் இருக்கு, அவர் எங்கேருந்து வந்து அவர் எங்கேருந்து கொடுத்துக்கிட்டோம் நம்ம பிசா தெரிவிக்கணும் சொல்லி அதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன பேரில் அவர் எல்லா ஏற்பாடையும் பண்ணி நமது பிசா தெரப்பி முதல்வர் கண்ணன் அவர்களையும் பேராசிரியர் மக்களையும் அப்புறம் மாணவர்களான அழைத்து என்ன உடல் நிலையெல்லாம் பார்த்தாங்க, பரிசோதனை செஞ்சாங்க. அதன் பின்னா வந்து என்னை கூட்டு போய் வீல் சேரில் தான் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. வீல் சேரில் கூட்டு கொண்டு போய் டிராக்ஷன் போடுறதுக்கு, ஐஎஃப்டி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு வீல் சேரில் கூட்டு போயிட்டு வீல் சேரில் தான் தட்டிட்டு வந்து பெட்டில் ரெண்டு பேர் கை தாக்கலாம் படுக்க வச்சாங்க. அப்படியே மல்ல மல்ல நாள் ஆக அதையெல்லாம் நிறுத்தி உடல் அவயங்களை இயக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸு. காலையிலையும் மாலையிலும் மத்தியானம் 3 வேளை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அந்த ப்ராக்டிஸை வந்து இப்போ அந்த ப்ராக்டிஸ் பலனா உறவு எழுந்துச்சு, நானே நடமாட ஆரம்பித்தேன். அங்கே இந்த பிசேரப்பி சிகிச்சை மூலம் எனக்கு வாழ்வடித்த நமது தாளர் ஐயா ஜே கே முனிராஜ் அவர்களுக்கு நன்றி, பிசேதெரப்பி கல்லூரி முதல்வர் கண்ணன் அவர்களுக்கு நன்றி, அவர்களை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கு எனது உடமார்ந்த நன்றி, அதுக்கு ஒரு முறை மேலாக மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. வெள்ளித்திரையின் வெளிச்சமாய் சிரிப்பில் சிந்தனை விதைத்த அக்னி சிறகின் அன்பிற்குரிய நமது சின்ன கலைவாணர் திரு விவேக் அவர்களின் பார்வையில் பிசியோதெரபி. விவேக் சார், என்ன டோன்ட் வரி பி ஹாப்பி. ஆக்சுவலா நான் இங்க வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்னாக்க அது காரணம் வந்து நீனா மேடமும் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் விஜய் பாண்டியனும் தான். வி கேன் கிவ் அ பிக் ஹேண்ட் ஃபார் தெம். அதுக்கு காரணம் என்னன்னாக்க எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து என்னோட ரெண்டு
பேசிக் ஏசிஎல் லிகமெண்ட்ஸ் ரெண்டும் போச்சு, ஸ்னாப் ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் சர்ஜரி பண்ணாதான் அதை குணப்படுத்த முடியும்னு சொன்னப்போ நீனா மேடம் அதை பற்றி கேள்விப்பட்டு என்னை வந்து இங்கே சவேரா ஜிம்ல ஜாயின் பண்ண வச்சாங்க. அங்கே ஃபிசியோதெரபிஸ்ட் விஜய் பாண்டியன்ட்ட இது பண்ணி இப்போ வரைக்கும் இந்த 13 இயர்ஸாகவும் வந்து சர்ஜரி இல்லாமல் என் வாழ்க்கை ஓடுதுன்னா அது நீங்கள் தான், அது காரணம் நீங்கள் தான். என்னால் வந்து மறக்க முடியாது, ஓட்டுனா ஆக்சிஜன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்கும் ஓட்டு தான், அதை நம்ம மறக்க முடியாது. அதே மாதிரி இங்கே எல்லாம் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப ஐம் வித் யூ, ஐம் ஒன் அமங்க் யூ. ஸோ நான் நிறைய பேச வேண்டாம், தேங்க்ஸ். Nandakumar, physiotherapist working in Canada. I have been in Canada since 2010. I am an alumni of JKK, Muniraja College of Physiotherapy, graduated in the year 1999. I did my post-graduation in 2004. On this special occasion, I wish everyone a happy World Physiotherapy Day. Here is a short message. If you want to keep healthy, keep moving all through your life, a physiotherapy program would help you and a physiotherapist could guide you. Thank you. பொறுமையின் பிறப்பிடமாம் நமது கல்லூரியின் களஞ்சியமாம், மாணவர்களின் மகிழ்விடமாம் எங்கள் கல்லூரியின் முதல்வர் ப்ரொஃபசர் டி கண்ணன் அவர்களின் நன்றியுரை. Persistence, perseverance in the field. World of Physiotherapy Day wishes. Thank you.